வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு ரோஸ் ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸை யூஸ் பண்ணி எப்படி மாலை கட்டுறது, இல்லைனா ஜடை வந்து எப்படி நம்ம கட்டுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் சாதா ஆர்டினரியாக கட்டக்கூடிய நூல் த்ரெட் எடுத்திருக்கேன், ஊசியும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இனி நம்ம ரோஸ் பெட்டல்ஸை வந்து ரோஸ்லேருந்து எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணால் போதும், எல்லாமே கையில் அப்படி தனியாக வந்துடும். அதில் டேமேஜ் பெட்டல்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், அதில் ஸ்மால் சைஸ் பெட்டல்ஸையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். நம்ம அந்த பெரிய சைஸ் பெட்டல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இன்னொரு கணக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், கையை இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக மேலே ஒரு ஷேக், கீழே ஒரு ஷேக். பாருங்கள், கரெக்டாக பெட்டல்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும். டேமேஜையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், ஸ்மால் பெட்டல்ஸையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து பெரிய பெட்டல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் பெரிய பெட்டல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம ரோஸோட தண்டு வந்து நம்ம ரெண்டனும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம நூலை வந்து ஊசியில் வந்து கோத்துடலாம். கோத்துட்டு எவ்வளோ நீளம் நமக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம எடுத்துட்டு லாஸ்ட் வந்து லைட்டாக நம்ம ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், நாட் போட்டுட்டேன். இனி நாம் அந்த ஒரு தண்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து அந்த சைடு நம்ம வந்து கோத்து வரும்போது அது வந்து பிஞ்சு வெளியே வந்துடாமல் இருக்கும். பெட்டல்ஸ் வந்து மடிக்கிறத பாருங்கள், ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மாலை தொடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி பெட்டல்ஸ் மடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சைடு ஒரு மடக்கு, கீழே ஒரு மடக்கு, அவ்வளோதான். கரெக்டாக நம்ம வந்து ஊசியில் வந்து கோத்துடலாம். பாருங்கள், இப்படி தான் நம்ம எல்லா பெட்டல்ஸுமே எடுத்து கோக்க போகிறோம். பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளவர் மாலை வந்து நம்ம வீட்லயே வந்து ஈஸியா கட்டலாம். பாருங்க, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, நான் கொஞ்சம் கட்டிட்டு காமிக்கிறேன். அந்த இதழெல்லாம் பியாம நம்ம அழகாக வச்சு நம்ம வந்து ஊசியில் வந்து தொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம வெட்டிங் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஜடவேணியாட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கட்டிட்டேன். நீ நம்ம அதை அப்படியே நூலில் வந்து எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், ரவுண்டாக வந்திருக்கு. வீட்டில் கூட நம்ம இப்போ ரோஜாப்பூ மாலை வந்து கட்டணும், கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஊசியில் வந்து நம்ம வந்து ரோஜாப்பூ மாலை வந்து கட்டிக்கலாம். டான்ஸ் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வந்து இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதை வந்து அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பூ கட்டி ஹேர் ஸ்டைலை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். கடையிலெல்லாம் போய் நம்ம வாங்க வேண்டிய தேவையே இல்லை,
நம்மளே வீட்டில் வந்து இந்த மாதிரி கட்டி வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். எந்த கலரில் நான் வந்து ரெட் கலர் வந்து நான் வந்து ரோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கடையில் வந்து வாங்கி அந்த வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கோத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு கெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி கைக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸை வந்து மடித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கைக்கு மேலே வச்சுட்டு மடிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கைக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து மடிச்சுட்டு கோத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எந்த கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். மார்க்கெட்டில் இப்போ எல்லா கலர் ஃப்ளவர்ஸுமே கிடைக்குது. பாருங்க, நான் கட்டி முடிச்சிட்டேன். மாலையாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நீளமாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த காம்பு, அதாவது தண்டு, ரோஸ் பெட்டல்ஸ்க்கு தண்டை வந்து லாஸ்ட் வந்து நம்ம வந்து போட்டுட்டு லாஸ்ட் வந்து கொஞ்சம் நூல் விட்டு நம்ம வந்து நாட் போட்டு விட்டுடலாம். இனி நம்ம அந்த சைடும் எவ்வளோ நீளத்துக்கு நூல் வேணுமோ அவ்வளோ நீளத்தை வந்து நம்ம கட்டி வந்து நம்ம வந்து நாட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜடைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இப்படி வச்சு நம்ம வந்து கட்டி விட்டுடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மாலையாக வேணும் நினைக்கிறவங்க ரொம்ப நீளமாக கட்டி மாலையாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.